நடிகர் சந்தானம் அவர்களோட உறவுக்கார பெண் ஒருத்தவங்க இப்போ இறந்து போயிருக்காங்க. அதோட விவரத்தை இந்த வீடியோல பார்க்கலாம். தமிழ் திரையுலகத்தில் காமெடி நடிகராக இருந்து ஹீரோவாக உயர்ந்திருக்கக்கூடியவர் தான் நடிகர் சந்தானம். இந்த நிலையில் நடிகர் சந்தானம் அவர்களோட உறவுக்கார பெண் ஒருத்தவங்க மர்மமான முறையில் மரணம் அடைஞ்சதுக்கு அப்புறமா அவங்களோட மரணம் கொலையா இல்லை தற்கொலையா அப்படிங்கிற மாதிரியும் இல்லை இன்னொரு பக்கம் விபத்தா அப்படிங்கிற மாதிரியும் போலீஸாக விசாரணை பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க. அதாவது நடிகர் சந்தானம் அவர்களோட உறவுக்கார பெண் ஜெயபாரதி அப்படிங்கிறவங்க திருவாரூர் பகுதியில் அவங்களோட பெத்தவங்க கூட வாழ்ந்து வந்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு கடந்த சில வருஷங்களுக்கு முன்னாடி அமெரிக்காவில் வேலை செஞ்சுட்டு வந்திருக்கக்கூடிய விஷ்ணு பிரகாஷ் அப்படிங்கூட சேர்ந்து திருமணம் நடந்திருக்குது. இந்த தம்பதிக்கு ஒரு பெண் குழந்தை இருக்காங்க அப்படிங்கிறது இதில் கவனிக்க வேண்டியது. இந்த நிலையில் திருமணத்துக்கு அப்புறமா அமெரிக்காவில் கணவரோட வாழ்ந்து வந்துட்டு இருந்த ஜெயபாரதி ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி கணவர் கூட ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக அவங்க அம்மா வீட்டுக்கு திரும்பிட்டதாகவும் இன்னொரு பக்கம் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்குது. இந்த நிலையில் ஜெயபாரதி தன்னோட கணவர் மேலே அவங்க வேலை செய்யக்கூடிய அமெரிக்க அலுவலகத்துக்கு ஒரு புகார் ஒன்று அனுப்பியிருக்காங்க. இதன் காரணமாக ஜெயபாரதியோட கணவர் விஷ்ணு பிரசாதோட வேலைக்கு சிக்கல் எழுந்திருக்கிறதாகவும் தெரியுது. அதுக்கப்புறமா புகாரை வாபஸ் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி விஷ்ணு பிரகாஷ் ஜெயபாரதியை மிரட்டியிருக்காராம். இந்த நிலையில் சமீபத்தில் வேலை முடிஞ்சு ஜெயபாரதி வீட்டுக்கு வந்துட்டு இருந்தப்ப ஒரு மர்மமான வாகனம் ஒன்று மோதி சம்பவ இடத்துல அவங்க பலியாயிருக்காங்க. இது சாதாரண விபத்து இல்லைங்கிற மாதிரியும் விஷ்ணு பிரகாஷ் தான் கூலிப்படையை ஏவி தன் மகளை கொலை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் ஜெயபாரதியோட பெற்றோர்கள் இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. சந்தானம் தனக்கு தெரிஞ்ச காவல்துறை அதிகாரிகள்கிட்ட இந்த வழக்கை தீவிரமாக விசாரிக்க சொல்லிருக்கிறதாகவும் இதன் காரணமாக தனிப்படை அமைச்சு போலீஸார் விசாரிச்சு வந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் இன்னொரு பக்கம் தகவல் வந்திருக்குது. கண்டிப்பாக சந்தானம் அவர்களுக்கு இந்த உறவுக்கார பெண்ணோட திடீர் மரணம் ஒரு மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்குது. இதனால் அவர் மிகப்பெரிய மன உளைச்சலாக இருக்கார் அப்படிங்கிற மாதிரியும் அந்த ஒரு காரணத்தால் தான் அவங்க மரணத்தில் இருக்கக்கூடிய மர்மங்கள் சீக்கிரம் வெளியில் வரணும் அப்படிங்கிறதுக்காக தனக்கு தெரிஞ்ச போலீஸ் உயர் அதிகாரிகள்கிட்ட இதை சீக்கிரமாக இந்த கேஸை முடிக்க சொல்லி கண்டுபிடிக்க சொல்லி ஒரு சில கோரிக்கைகளையும் முன் வச்சிருக்காராம். அதுக்கப்புறமா விபத்து ஏற்படுத்தின காரை சிசிடிவி காட்சிகள் மூலமாக கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆதாரத்தோட புகார் கொடுத்தப்ப போலீஸார் இந்த வழக்கை விசாரிக்கிறதுல கொஞ்சம் தாமதம் காட்டியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் அதுக்கப்புறம் தான் இந்த விஷயம் சந்தானம் காதுக்கு போயிருக்கு அப்படிங்கிற மாதிரியும் ஸோ கூடிய சீக்கிரம் இந்த வழக்கில் ஒரு உண்மை வெளிப்படும் அப்படிங்கிற மாதிரியும் இப்போ இன்னொரு பக்கம் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்குது. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.